எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் நேரா அதுக்கு மாறா நடக்குது. இது நிமித்தமா என்ன ப்ரூவ் ஆகுது? இவர்கிட்ட இருக்கிற ஆண்டவர் போலி ஆண்டவர்னு ப்ரூவ் ஆகுது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவார். இவனுங்க அட்ரிலை செய்யறதுக்கு மனைவியும் கூட சேர்த்து ஒளியும் செய்யறாங்க. கரங்களை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ண பிறகு அவர் தன்னுடைய பதவிக்கு வருவார். என்னென்னைக்கெல்லாம் நீங்க பேசுறீங்களோ, நீங்க கள்ளத்தீர்க்கதரிசினு வேதத்தின் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. பிறகு ரஷ்யா, இப்பொழுது ரஷ்யாவும் இஸ்ரேலும் எனிமி கண்ட்ரி. இப்பொழுது இஸ்ரேலையும் அதை அறிவித்தேன், பிரைம் மினிஸ்டரை நான் சந்திக்க வேண்டிய நிலைமை. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த காசா பிரச்சனை நிமித்தம் என்னை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த அபிஷியல் எனக்கு என்னிடம் அனுப்பியிருந்தார். பா, இப்போ இங்கிருந்து இன்டர்நேஷனல் அங்கே போயிட்டாருப்பா. யாரை வேணா இவர் போய் ரீச் பண்ணி பேசப்பா. சரி, அந்த அஃபீஷியல் வந்து என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். நல்ல வேலை காசா காரியம் வந்து இவர் மீட் பண்ண முடியாமல் போச்சு, இல்லைனா அவர் போய் பயங்கரமாக சூசைஸ் சொல்லிட்டுருப்பாரு. யூதனுக்கே சூசைஸ் சொன்ன பேர் வந்துட்டு இருக்கோம். இவருக்கு அப்புறம் சொன்னேன், நீங்கள் அமெரிக்காவோடு இணைந்திருக்கிறீர்கள், சிநேக நாடுகள். ஆனால் இனிவரும் நாட்களில் உங்கள் எதிரிகள் தான் வந்து உங்களோடு ஒப்பந்தம் பண்ண போகிறார்கள். அதன் பிறகுதான் இஸ்ரேல் தேசத்திற்கு சமாதானம் வரும். ரஷ்யா உங்களுக்கு எதிராக இருக்கிறது. இனிவரும் நாட்களில் ரஷ்யா அரபு நாடுகள் எல்லாவற்றையும் இணைத்து இஸ்ரேலோடு ஒப்பந்தம் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று நான் சொன்னேன். குழுவினரை ரஷ்யா அழைத்து பேசியுள்ளது குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள இஸ்ரேல், இது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவதை போன்றது என்றும் அக்குழுவை உடனே வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அந்த இடத்துல இந்த ஆளை பாராட்டுப்பா. நீ தான் சொன்ன. எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் நேரா அதுக்கு மாறா நடக்குது. இது நிமித்தமா என்ன ப்ரூவ் ஆகுது? இவர்கிட்ட இருக்கிற ஆண்டவர் போலி ஆண்டவர்னு ப்ரூவ் ஆகுது. உண்மை தேவன் இங்கே இருக்கிறாரு, அவர் பேர் இயேசு கிறிஸ்துவன்னு ப்ரூவ் ஆகுது. அப்படியே ப்ரூவ் ஆகுது. அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு ப்ரூவ் ஆகுல. அதுதான் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா கூட்டிட்டு போய் அங்க உள்ள உட்கார வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வச்சா. நீ கள்ள தீர்க்கதரிசி சொல்லி உன் கடவுளை பொய்யான கடவுள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கிற, அங்க ஃபேவர் வேணும். அங்க போய் சுவிசேஷம், ஆண்டவர், விக்கிரக ஆராதனை, மனம் திரும்பு இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பொழந்து கட்டுருவாங்க. இதுக்கு ஏதாச்சும் நாங்க பேசிட்டு வந்துட்டு இப்போ இங்க வந்துட்டு சுவிசேஷம் பரவப்படும். ஒன் லாஸ்ட் டைம், உலகம் ஃபுல்லா பரவிடும். எப்படி? பிரதமர் மோடி அவர்களிடம் நான் இதை சொன்னேன். அதனால எல்லாரும் ஜோர் அவர் கைதட்டு கொடு. என்னப்பா இது, கால கொடுமையா இருக்கு. மோடியும் அமித்ஷாவும் கூட இவ்வளவு நேரம் பேச மாட்டாங்களே. வார்த்தை வார்த்தை நான் சொன்னேன். உன் பேச விட்டுருப்பாங்களா முத? இல்லை, நான் சொன்னேன். ஒரு நின்றுன்னு ஒரு பொக்கையை குத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உக்காந்துன்னு தூர தூரமாக நான் வந்துட்டேன், இவருக்காக ஜாம் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் அங்கே பிளெஸிங்ஸை வாங்கி எம்மதமும் சம்மதமும் சொல்லி அவர் அங்கே ஒன்று வச்சு ஓட்டியிருப்பார். இதில் வேற ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி இன்னமும் ஏசையா போய் எசக்கியாவை பார்த்து பேசின மாதிரி அப்படியே நான் சொன்னேன். இப்பொழுது இந்தியாவும் இஸ்ரேலும் எனிமி கண்ட்ரீஸாக இருக்கிறது. நான் 3 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னேன். ஆனால் நீங்கள் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் ஆடுவீர்கள். அதே போல பாருங்க, இந்தியாவும் இஸ்ரேலும் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டது. எப்பொழுது அங்கு ஜெபகோபுரம் ஆரம்பித்தோமோ அதன் பிறகு இந்தியாவும் இஸ்ரேலும் சிநேகித நாடுகளாக மாறியது. ஏண்டாப்பா, எல்லாத்தையும் நான் சொன்னேன் நடந்துச்சுன்னு வீடியோ போடுவல? இந்த 3 வருஷம் முன்னாடி நீ சொன்னதை மட்டும் வீடியோ போட. இது ஒரு ஆச்சரியமான காரியம். நம்மளுக்கு இந்த வீடியோ கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியம்ப்பா. சரி, உள்ளூர் வெளியூர் எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துட்டாரு. சொந்த ஊருக்கு எப்போ வர போறாரு? இந்த வந்துட்டார்ல 2016 வருடத்திலே ஏப்ரல் மாதத்திலே, அப்பொழுது தமிழகத்திலே எலெக்ஷன்ஸ். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த எலெக்ஷனில் மிஸ் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக வருவார். ஆண்டவர் மிஸ் ஜெயலலிதான்னு சொன்னார். மிஸ் ஜெயலலிதான் இவர் சொல்லன்னு வச்சுங்க, இவருக்கும் இவருக்கும் இவங்க ஆண்டவருக்கும் உழும். அதனால ஆண்டவர்
மிஸ் ஜெயலலிதா சொன்னார். அதான் பார்த்தல, அது எப்போ அவங்க இறந்து போன பிறகும் பேசுறாரு பத்தியா, அவ்வளோ பயம். ஆண்டவர், தாமீது ராஜா அவர்கள் வருவார் என்று சொல்லுவார். ஆண்டவரே மரியாதை கொடுக்குறாரா என்று சொன்னார்கள். அதை எழுதி வைத்தேன். இன்றும் அந்த வாசகம் இருக்கிறது, என் மனைவிக்கு தெரியும். அதேப்பா, அது மட்டும் உன் மனைவிக்கு தெரியும்? ஆமாப்பா, இதை பண்ற பித்தலாட்டம் பொய் கலவு இதெல்லாம் வந்து மனைவி கிட்ட தான் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். தெரியல யாருன்னு? யாரு கேப்பார்? சில காரியங்கள் எல்லாம் சொல்லிடுவார், எனக்கும் என் மனைவிக்கும் சொல்லுவார். நாங்கள் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணும்போது சொல்லுவார், சொல்லிட்டு இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். பார்த்தியா இல்லையா கிளிப்பிங்க? நம்ம பேதுறவனை சகோதரி ஆகிய ஒரு மனைவியை கூட்டிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சார். இவனுங்க அட்டூழியம் செய்யறதுக்கு மனைவியும் கூட சேர்த்துங்க ஊழியம் செய்யறானுங்க. அது பொல்லாத ஆவி. அதை தொடர்ந்து அவர்கள் பொறுப்பேற்றார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி வரும் நாட்கள் தமிழ்நாட்டிற்கு ஸ்திரமற்ற நாட்களாக இருக்க போகிறது. There is going to be peril in Tamil Nadu. தமிழ்நாடு பலவிதமான அலைக்கழிப்புகள் வழியாக கடந்து செல்லும் என்று சொன்னார். இதை மட்டும் கரெக்டா செஞ்சுக்கிறாங்கப்பா, அதனால தான் இவர் கனடாக்கு ஓடி போயிட்டாரு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பெரில் வரும். தமிழ்நாட்டில் என்னைக்கு வந்தது இல்லை என்னைக்கு வராமல் இருந்தது? அது வரும் வராமல் போவோம்ப்பா. அதனால முன்னாடியே இந்த மாதிரி உங்களை சொல்லி வச்சிடலாம். அதற்காக ஜபம் பண்ணி, அதற்காக ஜபம் பண்ணினோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் என் இருதயத்திற்கு ஏற்ற முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பேன். யாருப்பா அது? வேற யாருப்பா? நம்ம ஸ்டாலின் ஐயா தான். கண்டிப்பா அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆமா, அவரை தான் சொன்னாருங்க, பேர் சொல்லல. ஆனா யாருப்பா வந்தா? தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாண்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், யார் என்பதை நான் முன்னதாகவே வெளிப்படுத்துவேன். அவர்கள் மீது என்னுடைய போதகர்கள் கரங்களை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ண பிறகு அவர் தன்னுடைய பதவிக்கு வருவார். ஜெயலலிதா அம்மா வருவாங்க சொல்லி ஆண்டவர் சொன்னார் சொல்லி டைரியில போய் எழுதி உங்க வைஃபுக்கு எடுத்து போய் காட்டினீங்கல்ல, அதுக்கு அடுத்து யாரு வருவாங்க? அபிஷேகம் பண்ணப்பட போறவங்களை வந்து ஆண்டவர் சொல்ல மாட்டாரு உங்க ஆண்டவர். இல்லையே, ஆண்டவர் பேரை சொல்லுவாருன்னு சொன்னாரு, ஆனா எங்கேயுமே சொல்லல. அதான், அப்படிப்பட்டவங்களும் சொல்ல மாட்டாரு, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க ஆண்டவர் ஒரு கற்பனை ஆண்டவர், கதை கொடுக்குற ஆண்டவர். நீங்க தான் அது. அவர் வரும் பொழுது பாருங்கள், நான் மழையை மாநிலத்தில் அனுப்ப போகிறேன். மிகப்பெரிய செழிப்பை நான் கட்டளையிடுவேன். எந்த மழை தெரியுமா? அது ஓபிஎஸ் இபிஎஸ் ஓரம் கட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு, இவர் தீர்க்க தரிசனம் சொன்னது எந்தையோ வருஷம், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பந்தான் ஸ்டாலின் வந்தார். வந்தப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு பாரு ஒரு மலைய. Several residential areas in and around this area are completely inundated due to water, and the residents are finding it extremely difficult to even to get their basic essential. பாத்தியா, செழிப்பின் மலை. நல்ல தீர்க்கதரிசனம். செழிப்பின் மலை இல்ல, அழிப்பின் மலை. என்னன்னைக்கெல்லாம் நீங்க பேசுறீங்களோ, நீங்க கள்ள தீர்க்கதரிசின்னு வேதத்தின் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இதையும் மனசுல பொருட்படுத்தாம ஜீசஸ் கால்ஸுக்கும் பால் தினகரனுக்கும் பைசாவை கொடுத்து அவங்களையும் கெடுத்து ஆண்டவர் நாமத்தையும் கெடுக்கிற கேடு கெட்ட முட்டால் கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைச்சு மிகவும் வருந்துகிறோம். இன்னைக்கும் சொல்றேன், இதுக்கு மேலையும் அவங்க பின்னாடி போவீங்கன்னா, புதிய வீடியோக்களை தான் காட்டி அவர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தோம். பழசுல கூட மனுஷன் அப்படிதான் இருக்காரு. எங்கள் கைகளில் உங்கள் இரத்தப்பழி இல்லை. பாய் பாய்.